திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி அருகே லாரியின் டயர் டியூப்பில் 420 லிட்டர் சாராயம் கடத்திய 5 பேரை திருவண்ணாமலை மாவட்ட போலீசார் கைது செய்தனர். மேலும் திருவடத்தனூர் ஏரியில் அரசு அனுமதியின்றி டிராக்டரில் மணல் கடத்திய 2 பேரை கைது செய்து டிராக்டரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த அத்தியந்தல் ஊராட்சியில் வசித்து வரும் 1500 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ராதே சைன்ய பிருந்தாவன் தொண்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டன. இதனை ஊராட்சி தலைவர் முருகன் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ள பஸ்தலப்பள்ளி கிருஷ்ணபாளையம் பகுதிகளில் கள்ளச்சாராயம் காட்சிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தூய்மை பணியாளர்கள், சுமைதூக்கும் தொழிலாளர்கள், குதிரை ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி மற்றும் தலா 500 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. கோட்டாட்சியர் சிவக்குமார், நகராட்சி ஆணையாளர் நாராயணன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.